கொஸ்டின்றதுனால அதுல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுடுறாங்க ஐயா, பிறகு வாய்ப்பு கிடைக்காது. ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அங்க ஓம்கார தியானம் சொல்லும் பொழுது பதஞ்சலி யோகா கத்துக்கும் பொழுது கத்துக்கிட்டு ஒரு மூணு தடவை சொல்லுவோங்க ஐயா. அப்பயே அந்த உடம்புல வந்து அந்த அதிர்வலைகள் நல்லா தெரியுங்க. அதுல ஆசனாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா சவாசனத்துல செய்யக்கூடிய பயிற்சிங்க இது. ஆனா இன்னைக்கு வந்து உட்கார்ந்த நிலையில ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல அந்த ஒரு அமைதி மூச்சு இழுத்து விடுறது, இந்த ரெண்டுமே வந்து இன்னும் அதற்கு வந்து ஒரு சிறப்பை சேர்த்திருக்குங்க. அந்த வைப்ரேஷனை நல்லா எடுத்துட்டு போய் நல்ல சுத்த வெளியோடவும் கலந்ததுங்க. அதுவும் கடைசியில நீங்க சொன்னீங்க ஒரு மூணாவது ஏழாவது எட்டாவது தர வரும் பொழுதுன்னு நினைக்கிறேங்க. அந்த மூலாதாரத்திலிருந்து இழுத்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க ஓம் சொல்லும் பொழுது, அந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி நம்முடைய உடலுக்கும் மூலாதாரத்துல இருந்து சக்தி சிவகலம் வரைக்குமும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சதை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க ஐயா. அதோட ஒன்றி கலந்து தவம் வந்து இன்னைக்கு பண்ண முடிஞ்சது. ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் வந்து ஒரு புத்துணர்ச்சியும் உடலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்த நிலையும் கிடைச்சதுன்னு சொல்லலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த ஓம்கார தியானத்தை கொடுத்த இறைக்கும் குருவுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். வாழ்சோல் நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். யூஎம் அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்க ஐயா. அதான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி ஐயா. நான் நிறைய இந்த ஆசிரியர் பேச்செல்லாம் எழுதியே அனுப்பலங்க ஐயா. நானு சரிங்கம்மா, சரி முடிஞ்ச வரைக்கும் எழுதி அனுப்புங்க. சரிங்க ஐயா. ஓகேம்மா, ஓகே ஐயா. அப்புறம் வந்து ஐயா தங்கச்சி என்னை டாக்டர்கிட்ட போகும்போது கண்ணுல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதுக்கு என்ன ஐயா செய்யலாம்? நம்ம பயிற்சி நல்லா செய்யுங்கம்மா, அதெல்லாம் சரி பண்ணி போகும். பயப்படல வேண்டாம் ஐயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம், ஒன்னும் பயப்பட வேண்டாம். சரிங்க ஐயா. நம்ம நம்ம இல்ல, கண் பயிற்சி மட்டும் அல்ல. கண் பயிற்சி நல்லா செய்யுங்க, ரெண்டு வேலை செய்யுங்க. மற்ற எல்லா பயிற்சியும் நல்லா செஞ்சுட்டே வாங்க. சரிங்க ஐயா. சரிங்களா? ஓ சரிங்க ஐயா. ஒன்னும் சிரமமே இல்லம்மா, ஈஸியா சரியாயிரு. சரிங்கண்ணா, அதுதான் ஐயா. சரி பயப்படல வேண்டாமா, ஏன்னா கண்ணுல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான். நீங்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மருத்துவத்தையும் சேர்த்து பாருங்க. இயற்கை மருத்துவம்னு நம்ம குடுக்கறோம் இல்லையா? ஆமா ஐயா. இயற்கை மருத்துவம்னு சொல்லிட்டு நம்ம அஜய் பிரகாஷ் ஐயா இருக்காங்க, நம்ம நிறைய மருத்துவர்கள் வர்றாங்க, சுந்தர் ஜேசி வர்றாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ல நீங்க பேசுங்க, அவங்க ஏதாவது ரெமெடி கொடுப்பாங்க, அதையும் உணவுல சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவம் பாருங்க. நீங்க முதல்ல ஒரு இது என்ன பாதிப்பு கொடுக்குங்கிறாங்க, ரொம்ப பயப்படுத்துறாங்களா? பாதிப்பு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இந்த ஹார்பி கண்ணுல பட்டுச்சுங்க ஐயா. அது ரெண்டு மாசமா அது வந்து ட்ரீட்மெண்ட்லதான் இருக்கு. அடிக்கடி டாக்டர்கிட்ட போறது, டிராப்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கிறது. அதனால இன்னும் சரியாவே ஆகல, கண்ணு அப்பப்ப ரெட்டிஷ் ஆயிடும். ஓகே ஓகே. இப்ப மறுபடியும் இன்னைக்கு வர சொன்னாங்க, வந்து போயிட்டு பார்த்தோம்னா கண்ணுல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றாங்க. அதான் நீங்க ஒன்னும் கண்ணு போயிடும் அப்படி இப்படி எல்லாம் எதுவும் சொல்லல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அப்படின்னா நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து நேச்சுரோபதியோ ஹோமியோபதியோ இம்மிடியட்டா போங்க. சரிங்க ஐயா. சரிங்களா? அது இம்மிடியட்டா அவங்க கியூர் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படுறதுக்கு அது உண்மை இல்ல. சரிங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தனலட்சுமி அவர்கள், வாழ்க வளமுடன்மா. யாரோ ஏதோ ஒயிட் போர்டு ஏதோ ஷேர் பண்ணியிருக்காங்கம்மா, என்னன்னு தெரியல, தெரியாம டச் பண்ணிட்டாங்க. தனலட்சுமி அம்மா பேசுங்கம்மா.
நண்பர்களே, இப்போ ஒரு 2, 4, 6, 8 பேர் ஹேண்டைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இனி இதுக்கு மேலே யாரும் ஹேண்டைஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஏதாவது ஷேர் பண்ணோம்னா நம்ம அடுத்த வகுப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறவங்க மட்டும் பேசிடுங்க. தனலட்சுமி அம்மா. மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வால்ஹோலம்டன் அவங்க பரவச நிலைக்கு போயிட்டாங்க, விட்டுருங்க. அவங்க நேரடி ஓப்பனிங் நல்லா ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. கீதா அவர்கள் வால்ஹோலம்டன் அம்மா, ஆஸ்ட் யூ அன்மியூட், அன்மியூட் மை செல்ஃப்னு கேட்கும். ஏதோ ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டச் பண்ணுங்க. அடுத்தவங்க போலாம். வால்ஹோலம்டன் சுப்பிரமணிய அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா குமரவளவன் ரொம்ப ரொம்ப பேசுறேங்க ஐயா. ரொம்ப மிஸ் பண்ண உங்களை. அம்மா வந்திருந்தாங்க. ஆமா ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பா கிளாஸ் நடத்தினதாக அம்மா சொன்னாங்க. கிளாஸ் வித்தியாசமா இருக்குதுன்னு சொன்னாங்க. நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. நன்றிங்க, நன்றி நன்றி ஐயா. இதே இப்ப நீங்க நடத்துறீங்க இல்லைங்களா, ஓம்கார மந்திர தியானம். இது கோயம்புத்தூர்ல இங்க ஐயா ஒரு குருஜி நடத்தி தர்றாரு ஒரு அமைப்புல. ஓ சரி சரி. ஆச்சுங்களா, ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? 2 நாளைக்கு 10,000 ரூபாய். அன்பர்களுக்கு இது தெரிவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். நிச்சயமா நிச்சயமா, நீங்க பல இடங்களுக்கு போய் அனுபவம் பெற்றிருக்கிறீங்க. நிச்சயமா அது பாருங்க, இது இருக்கு, நீங்க சொல்றது உண்மைதான். இது 2 நாள் வகுப்பு இங்க உங்க கோயம்புத்தூர்லயே பீளமேட்ல ஒரு குருஜி நடத்துறாரு. சரி சரி சரி. ஃபீஸ் 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபா ஃபீஸ் உள்ள பயிற்சி நீங்க எவ்வளவு ஒரு எளிமையா நம்ம இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கு ஃப்ரீயா, ஃப்ரீயாங்கிறத விட ஒரு உபயோகமான பயிற்சி கொடுத்துருக்குறீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசமா நீங்க ரொம்ப மேம்பாடா கொடுத்துருக்குறீங்க. அவங்க என்ன தெரியுங்களா சொல்லி கொடுக்குறாங்க ஐயா, இந்த ஆ உ இம் இந்த மூணை மட்டும் சொல்ற ஒரு பிரீத்திங் மட்டும்தான் 9 டைம் சொல்றாங்க. நீங்க இன்னும் அதுக்கு பேஸா ஃபர்ஸ்ட் மூச்சு இன்னும் டெப்தா பேஸ்ல இருந்து வர்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு தடவை, ஊ ஒரு தடவை, இம் ஒரு தடவை நாம வார்ம் அப் பண்ற மாதிரி. இந்த வார்ம் அப் பண்ற மாதிரி நீங்க பேஸ் ஒன்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஆ ஊ இம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனல் டச் சுத்த வெளியோட கொடுக்கும் போது ரொம்ப முழுமையா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா ஐயா, அது ஓப்பன் டாக்கா சொல்றேன் நானு. இந்த தவத்தை நான் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கத்துக்கிட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை. சரி சரி, நீங்க செஞ்சிருக்கீங்க. நன்மணி ஐயா நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு தவம் இருக்குப்பா, இத வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஓம் சாண்டிங் நான் ரொம்ப நாள் முதனாடி எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப ஐயா இந்த மாதிரி சொல்லிட்டு சரி ஐயா தான் நடத்துவாங்கன்னு நான் நினைச்சிட்டேன். அப்புறம் ஐயா அந்த தவத்தை நீங்க நடத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய் உட்கார்ந்ததுதான் தெரியும் இந்த 9 முறை ஸ்ட்ரக்சர், இதை இதை இப்படி இப்படி எல்லாம் சொல்லணும், இப்படி எல்லாம் எந்த மைண்ட் செட் இல்லை. ஆனா அது முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல அந்த தியானம் வந்து வந்துருச்சு. அது நாம நான் நான் நடத்துன மாதிரியே தெரியல எனக்கு. அதான் ஐயா ரொம்ப சிறப்பு. அதான் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 3 பாட்டா வார்ம் அப் ஒண்ணு, நடுவுல மெயின் பார்ட் ஒண்ணு, 2வது எண்ட் ஆஃப் த சுத்தவெளிக்கு போறது ஒண்ணு. இந்த மூணையும் நீங்க லிங்க் பண்ணி கொடுத்ததுனால அவங்க எல்லாம் வந்து அந்த மெயின் பார்ட்ட மட்டும் சொல்லிட்டு விட்டுறாங்க, அந்த ஆவு இம்ம மட்டும் சொல்லிட்டு விட்டுறாங்க. இது வந்து நம்ம பேஸ்ல இருந்து வர்றதுனால ரொம்ப ஃபுல்ஃபுல்லா இருக்கு. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சிங்க ஐயா. ஆனா அது ஒரு வித்தியாசம், அவங்க என்ன பண்றாங்கன்னா ஐயா அந்த சந்தி நேரம், அதாவது காலையில 5:50 to 6 அப்புறம் கரெக்டா 11:50 to 12 மதியம், 11:50 to 12 ஈவினிங் வந்து கரெக்டா 5:50 to 6 அந்த மாதிரி ஒரு சத்தியா காலம், அந்த காலத்துல அதை செய்ய சொல்றாங்க. அருமை அருமை அருமை.
இது ஒரு நூலுக்கு வச்சிருக்கிறாங்க, அது என்ன அதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்துல, அந்த நேரத்துல வந்து அந்த இரவும் பகலும் இணையக்கூடிய காலம், காலையும் மாலையும் அதற்கான சக்தி, அப்புறம் நள்ளிரவு நடு பகல். அது நள்ளிரவு சொல்றது இல்லைங்க ஐயா, ஏன்னா நள்ளிரவு யாரும் இவ்வளவு செய்ய முடியாதுங்க. அப்ப இந்த காலங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு உச்சகட்ட சக்தி பிரபஞ்சத்துல கிரியேட் ஆகும். ஆமா ஆமா, அதனால அந்த காலங்கள் பூஜைக்குரிய காலங்கள், தியானத்துக்குரிய காலம்னு சொல்றாங்க. நல்லது நல்லதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பி கே ஆர் அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்புங்க ஐயா, நீங்க உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் தான் அங்க பண்ணேன்னு என்னால நம்பவே முடியலங்க ஐயா. நீங்க சொல்லவும் தான் எனக்கு தெரியுது, ஏற்கனவே நீங்க செஞ்சு பழக்கமா இருப்பீங்க போல இருக்கு அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன். அதுக்கு காரணம் கூட இருக்கலாம், அந்த செஞ்ச இடம். அதான் இல்லம்மா, அது ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ள இயக்கி இடம், அந்த வைப்ரேஷன் நம்ம அதுக்கு மேல. இப்ப நம்ம அந்த துண்டு போட்டிருந்தோம் இல்லைங்களா ஐயா, அது இன்னும் உண்மையிலேயே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்ததுங்க ஐயா. நிச்சயமா. இப்ப நான் வீட்டுல கூட என்ன, நேத்து நான் வந்ததுல இருந்து பயங்கர காய்ச்சல் வந்துருச்சுங்கய்யா. வெளியே இந்த தேவையில்லாத கழிவு எல்லாம் போயிட்டு விட்டுட்டேன். மத்தியானத்துக்கு டயர்டா இருந்தது, சரி இப்ப பண்ண முடியுமான்ட்டு உட்கார்ந்தேன். ஆனா இழுக்க முடியல, அந்த மூச்சை வந்து இழுக்க முடியல. அப்புறம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உலக நல வேள்வி மெதுவா அதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன். அதுலயே நீங்க சொன்ன மாதிரி பயங்கர எஃபெக்ட் தெரிஞ்சது. வருமா வருமா, கண்டிப்பா வருமா. அது ஒரு நாள் நடத்துவோம், வாழ்த்து மந்திர தவம் போட்டு. ஒரு நாள் நாங்க இந்த உலக நல வேள்விக்காக பண்ணோம். அப்படி ஒரு 20 எல்லாரும் சேர்ந்து கண்டினியூ நிறுத்தாம வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்வோம்னு சொல்லிட்டு நிறுத்து நான் கடைசியா. இப்படி ஒரு சைலன்ஸ், அது அதை விட பவர்ஃபுல்லா இருந்தது. நம்ம அதையும் பண்ணுவோம் ஒரு நாள். நீங்க கடைசியில அங்க சுத்த வெளின்னு சொல்லும்போது, சுத்த வெளிக்கு போயிட்டேன் திருப்பி பேரிய மண்டலம் ஒரு அடிக்கு மேல நில்லுங்கன்னு சொன்னீங்க. நான் ஒரு அடிக்கு மேல நிக்கும் போது அது பாட்டுக்கு இறங்கிருச்சு உள்ள, அந்த ஆற்றல் அது பாட்டுக்கு உள்ள இறங்கிருச்சு இல்லையா. நம்ம அந்த துண்டு இது கட்டம் அந்த மஞ்சள் குளருக்கு இன்னும் இவ்வளவு ஒரு மகிமை. நம்ம அங்க கட்டி செய்யும்போது தெரியல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல கட்டும் போது இன்னும் ஆற்றல் அதிகமா வந்துருச்சு இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு, டயர்டா இருக்கு, செஞ்சீங்கன்னா நல்லா வந்துரும் சொன்னீங்க. நான் செஞ்சு முடிக்கவும் ஒரு சாப்பிட்ட எஃபெக்டே வந்துடுச்சு. அருமை அருமை, ஒரு நல்ல ஒரு தெம்பே வந்துருச்சு. இதை நல்லா உணர முடிஞ்சதுங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. மத்தியானம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த பேச்சுக்கலை. ஆமா ஆமா, அதுல வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தயக்கம்லாம் இருக்குங்க. நம்ம மன்றத்துல போகும்போது நம்ம அன்பர்கள் தானே அப்படின்ட்டு உடைக்கலாம் உடைக்கலாம், அதுக்குதான் பிளான் பண்ணிருக்கிறோம். பேச்சுக்கலை ஒரு பார்ட் பேசியிருக்கேன், அடுத்த வகுப்புல செகண்ட் பார்ட் பேசிட்டு. ஆமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் தான். பேச்சுக்கலை பத்தி பேசுனா பேச்சு வந்துடாது, உங்களை போட்டு திரும்ப 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 புரிஞ்சு எடுக்கணும், அப்பதான் அது வரும் வந்துடும். அதெல்லாம் நம்ம மன்றத்துல பேசிடுறோம். நீங்க சொன்ன மாதிரி நாலொரு நற்சிந்தனை சொல்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம அறிவுக்கு எத்தனை விளக்கத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம். யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க, நீங்க சொன்னீங்களே தெரிஞ்சவங்க முன்னாடி உட்கார்ந்து இருந்தா அப்படின்னு உதறுதுன்னு, அந்த இதெல்லாம் பயங்கரமா இருக்குது. தெரிஞ்ச கருத்தை கூட சொல்ல முடிய மாட்டேங்குதுங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பேச பேசதான் வரும். எனக்கே எனக்கேன்னா பெரிய ஆள் இல்ல, இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். நம்மளே ஒரு சில ஸ்டேஜ்ல போய் நின்னோம்னா சிறு நடுக்கம் இருக்கும் தொடக்கத்துல வரைக்கும் இருக்கும். அப்புறம் நம்ம குரு புடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க 100 பாயிண்ட் எடுத்தீங்கன்னு சொல்லவும் எனக்கு அப்படியே பிரமிச்சு போச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு 10 எடுத்துட்டு போவோம், அதை 10 சொல்ல முடியாது. 100 பாயிண்ட், 120 பாயிண்ட் எடுத்தீங்கன்னு சொல்லவும் அப்பான ஆயி போச்சு இல்லையா. அது எடுத்தாதான் பேச முடியும். ஆரம்ப காலத்துல நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் நீங்க வந்து நல்லா பேசுவீங்க. சரி சரி, கத்துக்கிறோம்யா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அம்ருதா ஜோதி அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி ஐயா. அனுபவத்தை சொல்ல சொன்னீங்களா இந்த
இந்த தியானத்தோட இது. நான் அங்க பண்றப்பங்க ஒவ்வொரு சக்கராவும் அப்படியே தானா வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு இது சொல்றப்பவும் பேஸ் சக்கரா வைப்ரேட் ஆகுது, அப்புறம் ஊ சொல்றப்போ அனாகதம், இம் சொல்றப்போ விசித்தி, எல்லாம் அப்படி ஒரு வைப்ரேஷன் தனியா தெரியுதுங்க. அந்த இது அப்படி உணர்ந்தா அதுக்கப்புறமா ஓம் ஓம் சொல்றப்போ சுத்தமா எங்க இருந்தேனே தெரியல, அந்த ஒரு நிலை. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நைட்டு வந்து தூங்கினா தூக்கமே சுத்தமா தூங்கலைங்கயா. ஒரு 3:30 அந்த டைம் தான் லைட்டா, அது கூட அரை தூக்கமா தான் இருந்தது. அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி, ஃப்ரெஷ்ஷா அந்த எனர்ஜி உள்ளேயே இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அது இப்போ பண்றப்பவும் அதே மாதிரிதான் இருந்தது. ஒவ்வொரு சக்கராசும் அவ்வளவு ஒரு கிளியரா நம்ம உணர முடியற அளவுக்கு இந்த இந்த இதோட வைப்ரேஷன் தெரியுது. நான் கூட என்ன நினைச்சேன்னா, இது ஜூம்ல நடத்துறப்ப அந்த சவுண்ட் அங்க நம்ம டைரக்டா குடுக்கறப்ப நல்லா ஃப்ளோ இருந்தது. அதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அப்படின் யோசிச்சேன். கொஞ்சம் முன்னாடியே நின்னுருது. அது நான் என்ன செஞ்சேனா அப்படியே நின்ன உடனே எனக்கு வந்த மாதிரியே அப்படியே 9 times அப்படி பண்ணிட்டேன். அது என கேப் விடாம பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அது அப்படி பண்ணிட்டேன். அப்படி பண்றப்பதான் நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சதுங்கயா. அப்புறம் இன்னொன்னு, அங்க அனுபவம் பேச சொல்றப்போ ஒரு பாயிண்ட விட்டுட்டா, அதை ஐயா முன்னாடி பேசினாரு சுப்பிரமணிய ஐயா, அவர் சொல்லிட்டாரு. நான் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன், இதை சொல்லவில்லையே சொல்லலையேன்னு. ஏன்னா ஒரே ஒரு குறை என்னன்னா, எனக்கு நீங்க வாங்கின ஃபீஸ் இவ்வளவு வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா மெடிடேஷன் எடுத்து உங்க பயிற்சி நீங்க கொடுத்ததுக்கெல்லாம் ஒண்ணுமே வாங்கலைங்கய்யா. நீங்க அந்த 1700ங்கிறது 2 days நம்ம தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே சரியா இருந்திருக்கும். நம்ம வெளியே போறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஒரு நாள் வெளியே போய் ஸ்டே பண்ணா ரூம் ரெண்டே மினிமம் ஒரு 800 அவ்வளவா அது இருக்கும் இவ்வளவு வசதியோட. அது 3 times நல்ல சாப்பாடுங்கிறப்போ ஒரு 200 வச்சா கூட 2 days 1000 and 2000 அதுக்கே ஆயிரும். மற்ற நீங்க ஃபுல் டைமும் கேப்பே விடாம ரெஸ்டே எடுக்காம எவ்வளவு பயிற்சிகள் கொடுத்தீங்க, அதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு தான் அது அங்கேயே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அது இதுல ஃப்ளோல விட்டுட்டேன். இப்ப அந்த ஐயா வந்து சுப்பிரமணிய ஐயா சொல்றப்ப எனக்கு ஏதோ இறைநிலை இங்க வந்து சொல்ல வச்சிருச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுங்க. நம்ம வந்து மகரிஷி கீழே வர்றோம், அவர் எதுவுமே வாங்காம அதுதான் சேவை தான், சேவை சேவை. அவர் தான் உலகனால தொண்டன் தானே சொல்லியிருக்காரு. அதே மாதிரிங்க இல்ல மத்தவங்களுக்கு இது தெரியணுமே அப்படிங்கறக்காக சொல்றேங்க. ஏன்னா நானும் வெளியே சில பயிற்சிகள் எல்லாம் போயிருக்கேன், எவ்வளவு வாங்குறாங்க என்னங்கறதெல்லாம் தெரியும். ஈவன் ஆன்லைன்ல கூட ஒன் அவர் பயிற்சிக்கே ஒரு 4 days கூட 5000 எல்லாம் வாங்குறாங்க ஐயா. 4 days 1 hour பயிற்சிக்கு ஜூம்ல அவங்க 5000 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா அது நம்ம ஆளுங்க தான், நம்ம ஆளுங்க வந்து இப்ப நம்ம இதே பயிற்சிய என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம மத்த அன்பர்கள்லாம் இந்த வாய்ப்ப நல்லா பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றீங்கயா. இதுல பணமோ இதுவோ இல்ல, உங்களோட ஆத்மார்த்தமான ஐயா நண்பனி ஐயாவும் நீங்களும் குடும்பத்தோட வந்து எவ்வளவு சிறப்பா பயிற்சி கொடுத்தீங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தத மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்றேங்க. மத்த யாரும் இதா தவறா எடுத்துக்க வேணாம், ஃபீஸ் பத்தி எல்லாம் பேசுறேன்ட்டு, பயிற்சியோட சிறப்புக்காக தான் சொல்றேன். அவங்களோட ஆத்மார்த்தமான அந்த அர்ப்பணிப்பு அவ்வளவு, நாங்க எல்லாருமே அத எடுத்துக்கிட்டோம், ஃபீல் பண்ணோம், அத உங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இத சொல்றேங்க. மறுபடியும் ரொம்ப சிறப்பு, எல்லாமே சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்வளமுடன். அடுத்ததாக காயத்ரி அவர்கள், வாழ்வளமுடன். வாழ்க வளமுடன் மதன் ஐயா. காயத்ரி தேவி சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் ஐயா.
இன்னைக்கு மெடிடேஷன் வந்து ரொம்பவே நன்னா இருந்தது. அதாவது எனக்கு வந்து இப்ப டைட் ஷெட்யூல் இருக்கனால ரெகுலரா ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு என்னமோ வாய்ப்பு கொடுத்தது, கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயா இருந்தது, ஒர்க் ரொம்ப ஓவர்லோட் இல்லாம ஃப்ரீயா இருந்ததுனால டக்குன்னு ஜூம்ல என்டர் பண்ண இது கிளாஸஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் கேட்டுருந்து லாஸ்ட்ல மெடிடேஷன் கூட அட்டன் பண்ணேன். பண்றப்ப எனக்கு அப்படியே நான் அவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா ரெகுலரா மெடிடேட் பண்ண முடியாம நிறைய கேப் வர்றதுனால பண்ணோன்னு அவ்வளோ வந்து எனர்ஜி கெயின் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா, மகரிஷிக்கும் நன்றி. ஏன்னா தங்க அம்மா பேசுறது கேக்குதா? கட்டாயிச்சு போல ஐயா கேக்கலங்க ஐயா. ஓகே அம்மா, நீங்க பேசுறது கேக்கல. சரி தங்க, அடுத்தவங்க போங்க. அம்மா ரொம்ப நன்றி, நீங்க பேசுறது கேக்கல, லைனுக்கு போங்க. வாழ்த்து. அடுத்ததாக குழந்தை வேலு உஷார்கள், வாழ்க வளமுடன். மதன் ஐயா வாழ்க வளமுடன். மிக நன்றி, மிக சிறப்பான ஓம்கார பிரணவதம், அற்புதங்க. அப்புறங்க ஒரு அம்மா கேட்டாங்க, அந்த கண்ணுல பிரஷர் இருக்குன்னு ஆரம்பத்திலேயே கேட்டாங்க. அறிவு திருக்கோயிலுங்க மூலமாவே இங்க எங்க பகுதியில கழிக்கும் அப்படின்னு சித்த மருந்து, கண்ணுக்கு சூடுற சொட்டு மருந்து, அது அந்த பிரஷர் எல்லாம் ரொம்ப இமீடியட்டா இருக்குங்க, எந்த சைடு எஃபெக்ட் இல்ல. சித்தா மெடிசன் கழிக்கும் எங்க கேட்டாலும் கிடைக்கும். அடுத்ததாக தனலட்சுமி அம்மார்கள், வாழ்வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் நிம்மதியா தூங்கணும் ஐயா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எல்லாருமே அந்த ஃபீல் பண்ணோம், நல்லா தூங்கிச்சோம். முத நாள் கூட அலைச்சல்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது, மறுநாள் அப்படி ஒரு தூக்கம். எனக்குலாம் அந்த உள்ள இருந்த இது மாதிரி நெகட்டிவ், அதாவது என்ன சொல்றது, ஏற்கனவே ஹீட் பாடி எனக்கு அப்படி வேர்த்து கொட்டுச்சு. நான் பக்கத்துல இருந்த என் ஃப்ரெண்ட சொன்னேன் பாரு, எப்படி வேர்த்து கொடுத்து பாரு முடிச்ச உடனே, இப்பவும் அதே ஃபீல் வந்ததுங்க. அப்ப வீட்டுல செய்யும் போது அப்படி வேர்த்து கொடுச்சு எனக்கு. அதாவது இதுவரை இல்லாத ஒரு இது வெளியில வருது, நல்லா தெரியுது. அது மாதிரி நம்ம நீங்க மறுநாள் இந்த கிளென்சிங் அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்களா, அது வந்து எனக்கு முந்தினால் நம்மளோட இந்த பயிற்சியிலேயே எனக்கு அப்படி அந்த ஒரு குழாய் இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி கேப் இருந்தது. அந்த அஞ்சு இடத்துலயும் கேப் இருந்தது, ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா லேயர் லேயரா வந்தது இந்த மூச்சு பயிற்சி நம்மளோட ஓங்காரத்து தவத்திலேயே. இல்ல இது எல்லாமே அதை கிளியர் பண்ணிருமா? இது வந்து கிளென்சிங்ங்கிறது தனியா பண்றோம், மூச்சு பயிற்சி ஆகட்டும் டைனமிக் ஆகட்டும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கியூர் பண்ற வேலை தான். நல்லா இருந்தது. அதாவது நீங்க கொடுத்த பயிற்சியை நம்ம உடற்பயிற்சி மெடிடேஷன் உயிர் பயிற்சி மாதிரியே கண்டினியூஸா முன்னாடி போச்சு. முதல்ல உடலுக்கு நல்ல ஒரு உற்சாகமா இருந்தது, அப்புறம் அந்த ஓம்காரத்துல உள்ளுக்குள்ள நல்ல ஒரு கேப் அந்த ஃபீலிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கிளென்சிங் சொல்லி கொடுத்த அந்த ஐயா நடத்தினவமும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சொல்லதான் செஞ்சாங்க, நாங்க எங்க போனோம் எனக்கு எல்லாம் தெரியவே இல்லை, முடிக்கும் போதுதான் எனக்கே தெரியும் எங்க இருக்கோன்னு தெரியாம. இந்த மூணு நாள் ஒவ்வொரு பயிற்சியிலையும் கொஞ்சம் கூட எண்ணமே வரலங்கய்யா, அதான் உண்மை.
மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா, போகும்போது எங்க பேக் எல்லாம் வெயிட்டா இருந்தது, அஞ்சு பேருக்கும் லேசா இருந்தது பேக். வரும்போது நாங்க லேசாயிட்டோம், பேக் வெயிட் ஆயிடுச்சு, பேக் வெயிட் ஆயிடுச்சு. எல்லாருமே சொன்னேன், எல்லாரும் என்ன ரொம்ப பேக் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்குது, அதான் சொன்னேன் உடம்புல எனர்ஜி எல்லாம் நல்லா வாங்கிட்டு வந்துட்டோம், நம்ம எல்லாம் அங்க கொட்டிட்டு பேக வெயிட் ஆகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அது இங்க அஞ்சு பேருக்குமே ஃபீல் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. மக்கள் எல்லாரும் இத தயவு செஞ்சு எல்லாரும் உபயோகப்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரியல்மி U1, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. நான் சாந்தி பேசுறேன், ஜி சாந்தி, மதுரை. அம்மா சொல்லுங்க சொல்லுங்க, மகிழ்ச்சி. அன்னைக்கு நான் காலையில ஐயா வந்து வாடிப்பட்டில வந்து இறக்கி விட்டாங்க, ரொம்ப நன்றிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் போய் கேட்டேன் ஐயா வந்துட்டாங்களான்னு, ஐயா இறக்கி, நான் போன் பண்ணிட்டேன், மெசேஜ் அனுப்பினேன், நல்லா இருக்கலையா அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்புனேன். தகவல் வர சொல்ல சொல்லிட்டேன், புவனேஸ்வரியை நான் பாத்துட்டேன், அங்க பாத்து சொல்லிருங்க ஐயாட்ட போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, இப்ப இந்த நேரம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு, தீவு பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்கன்னு. அன்னைக்கு வந்தது ஒரு பக்கம் வருத்தமே இல்லை, எப்பயுமே எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ ஆயிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், ஆனா அது வருத்தமே இல்லை. என்னன்னா எனக்கு ரெண்டு நாள் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எப்பயும் நான் இங்க நடக்கிற நம்ம ஜூம்ல நடக்கிறதுதான் பயிற்சி, அது பண்ணுவாங்க, அது அவங்க முன்னால செய்ய சொல்லுவாங்க இல்லைன்னா பேச சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா ரொம்ப 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 வித்தியாசம் ஆயிடுச்சு. இது அவங்க சொன்னாங்களே, அமர்ஜோதி அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த ஃபீலிங் தான் எனக்கு இன்னைக்கு. நேத்து தான் நினைச்சேன் இந்த மாதிரி நடத்துறதுக்கு எப்படி பொருளாதாரம்லாம் சரியாகுது, நமக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய அதாவது பங்கு எடுத்துக்கிறோம்னு, அதாவது பொருளாதாரத்துல பங்கு எடுத்துக்கிறோம்னு என்ன எங்களுக்கு எல்லாம் இருக்குங்கயா உண்மையிலேயே. ஆனா அதுவும் எங்களுக்கு எங்களால சாத்தியம் ஆகும் தான் எனக்கு நம்பிக்கையா இருக்கு. எல்லாரும் இணைஞ்சு பண்ணுவோமா, சிறப்பா பண்ணுவோம். ஏன்னா ஒரு இப்ப இருக்கிற விலைவாசியில எல்லாமே ஹை ரேட்ல போயிடுச்சு, எப்படி நீங்க ரன் பண்றீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் நாம வந்து மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு, ஏன்னா மகரிஷியோட கான்செப்டே வந்து நிறைவான தொகையில நிறைவான பயிற்சியா கொடுக்கணும். அப்ப அந்த 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 ஃப்ரீக்வன்சில நாம எதை பண்ணாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரியான இடங்கள் கிடைக்குது பாருங்க. அதுதான் அந்த இல்ல ஒண்ணு என்னன்னா இந்த இறை வாக்கு இல்லம் கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதா இருந்துச்சு. ஒரு வேறுபாடு அவரும் ஃபாதர் பாருங்களேன். ஆமா அவரு அவ்வளவு தன்மை, அவ்வளவு மாதிரி வயசுதான் அவங்களுக்கு இருக்கும், அனேமா 40 வயசுக்குள்ளதான் இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் எல்லாம் அவங்கதான் ரொம்ப பெருசா பேசுவாங்க. நான் என்ன பொறுத்த அளவு பாத்திருக்கேன், நிறைய பேர் பாத்திருக்கேன், நீங்க கும்பிடுறீங்க பேய கும்பிடுறீங்க அப்படிம்பாங்க. அது வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனா நம்ம சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி. பண்டம் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்குருவோம் அவங்க விசேஷத்தப்ப, நம்ம கொடுத்த வந்து ஆனா ஃபாதர் வந்து இவ்வளவுதான் இருக்காரு அப்படின்னு, ஓப்பனா ஓப்பன் மைண்டா ஒரு நல்ல க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு, எல்லாமே எல்லாமே ஆச்சரியத்துக்கு உண்டானதா இருந்துச்சு. பயிற்சி பண்ணாலும் அங்க உள்ள இருந்தாலும் அத நினைச்சு நினைச்சு ஒரு இதாவே இருந்தது, நல்லா இருந்துச்சு உண்மையிலே, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கய்யா உண்மையிலே. ஒரு காட்சியர் அமைச்சத்துக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நானு ராஜபாளையத்துல போய் அந்த 3 நாள் பயிற்சி எடுத்தப்ப இந்த மாதிரிதான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்டா நம்ம மேல அக்கறை வச்சு, உடம்ப பத்தி மனச பத்தி நீங்க பத்தி, அத பொருளாதாரத்துக்கு எப்படி நீங்க வந்து உடம்பையும் மனசையும் வீணாக்குறீங்க அப்படின்னு முத உடம்பு பாருங்கன்னு அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அந்த நேரத்துல எனக்கு வந்து அதுவும் அப்படித்தான் தெரிஞ்சு, நம்ம காசிக்கு போனா கூட இந்த மாதிரி இருக்காது போலக்கு அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து அதை காட்டிலே ஆச்சரியம் எனக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நானா நினைக்கிறேன்னா, நீங்க சொன்ன இந்த சூரிய தவம் தவ ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஆன்மீக சுற்றுலாவும் ஆன்மீகத்தோட தொடர்பு தான் அதிகமாயிருக்கு எனக்கு. அந்த மாதிரி வேற எனக்கு எப்பவுமே கடவுள்
இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கேன்ற ஒரு இந்த வயசுல எனக்கு கிடைச்சிருக்கு. நாங்களா அம்மா அப்பாக்கு தாங்க ஐயா ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களோட இதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு நான் நினைக்கிறேன் ஐயா. இன்னும் நிறைய சொல்லணும். மகிழ்ச்சி பேசுவோம். ஆமாங்க, நீங்க சொன்னீங்களா இந்த மாதிரி சனிக்கிழமை அனுபவ உரை இருக்கு சொல்ல, அது அதை காட்டுல இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க. கையில ஹைலைட்னா அந்த 70 பேரை யாவப்படுத்தி செய்ய வச்சீங்க பாத்தீங்களா எங்களை. நீங்க முன்னால எல்லாம் நம்ம போன் நம்பர் எல்லாம் நான் யாவம் வச்சிருக்கேன். முன்னால லேண்ட்லைன்ல இருந்தப்ப நிறைய பேர் நம்பரை நான் யாவம் வச்சிருந்திருக்கோம். அப்புறம் வந்து செல்போன் வந்ததுல இருந்து போயிருச்சு அது. இப்ப அதை நீங்க ரீகட் பண்ணவும் நம்மள முடியுமா? அப்ப நம்மதான் செயல்படாம இருப்போமோன்ற மாதிரி என்ன வந்து நமக்கே ஒரு உந்துதலா இருந்துச்சுங்க. அந்த 70 பேர் யாவம் வச்சது இப்ப செல்ல பாக்குறப்ப அவங்க எல்லாம் இருக்காங்களா லைன்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இப்ப பேரை பாக்குறப்ப இருக்கு. முன்னாலாம் யாரோ இருக்காங்க எங்கெங்க இருக்காங்கன்ற மாதிரி தோணும். இப்ப நம்ம ரேடியோ வந்துட்டு அவங்க பேரெல்லாம் தெரிஞ்சு அவங்க முகமெல்லாம் தெரியுமே அந்த மாதிரி இருக்காங்களா? இவங்க இந்த பனார்களி அம்மா பேச அமர்ஜோதி அம்மா பேசினாங்க, தனலட்சுமி அம்மா பேசினாங்க, இப்ப உறவுக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க ஐயா. உண்மை உண்மை, குடும்பம்ங்கிறது இப்பதான் குடும்பமாவே தெரியுது. இங்கேயும் இருப்பாங்க. அதை காட்டிலையும் அம்மா வந்து இந்த நான் சுகனி அம்மா வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸா இருக்குமா அவங்க வாய்ஸ், சுகன்யா அம்மா வாய்ஸ். எனக்கு அவங்கள பாக்குறப்ப ஒரு இறைவனை பாக்குற மாதிரி அந்த மாதிரி தோணிருச்சுங்க எனக்கு. அந்த அளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப நிறைய பேரு இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்ல இதா பண்றதுனால நிச்சயமா நம் ஐயாவோட கனவு வேகமா நிறைவேறும் நான் எனக்கு நம்பிக்கையாவும் இருக்கு. ஒரு எப்படி எனக்கு பேசுறப்ப அவ்வளவு உண்மையிலே ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கு உலகம், மக்கள் எல்லாருமே கீழே போய்கிட்டே இருக்காங்கிற மாதிரி தோணுது. ஆனா இப்படி மகரிஷி மாதிரியோட ஆத்மாக்கள்லாம் நமக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைம் 9 ஆயிடுச்சு, நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்வடம் இல்லைங்கய்யா. வாழ்வடம் வாழ்வடம் மேடம். Galaxy M12 சொல்லுங்க, ஒரே நிமிஷம் இருக்கு. வாழ்க வளமுடன். ஹலோ ஐயா பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன் கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஐயா அந்த மஞ்ச துணி கட்டுறதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா ஐயா? ஒரு எப்படின்னு அடுத்த உரையில அதை பத்தி பேசுறேங்க ஐயா. சரி சரி ஐயா, எடுத்தா ஒரு பேசணும், அது அடுத்த உரையில நான் பேசுறேன். இல்ல இல்ல ஐயா, சிம்பிளா எப்படி மஞ்சள் துணியில மஞ்சளை கட்டிட்டு தலையில கட்டிக்கணுமா ஐயா துணியில எப்படி? அவ்வளவுதான் அவ்வளவுதான், மஞ்சள் கலர் துணி. மஞ்சள் வந்து மஞ்சள் கலர் துணி இந்த வயக்காட்டுக்கெல்லாம் போறப்ப வயக்காட்டு தலையில கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டிட்டு உட்கார்ந்து வேற ஒண்ணு. ஓ மஞ்சள் துணி ஈர துணியா இருக்குமா ஐயா? ஆஹ், ஈர துணியெல்லாம் இல்ல, காட்டன் துணி, காஞ்ச துணி. அதை நீங்க வச்சுட்டு தலையில கட்டிட்டு தியானம் பண்ணுங்க, பண்ணி பாருங்க என்ன எஃபெக்ட் கிடைக்குங்க. அத பத்தி விளக்கம் நான் அடுத்த வகுப்பு சொல்றேன். மஞ்சள் கலர், மஞ்சள் கலர் துணி வந்து டவல வந்து சுத்தி தலையில வச்சுட்டு தியானம் பண்ணணும் அப்படிதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான், மஞ்சள் எல்லாம் தடவணும் தேவையில்லை. இல்ல 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 இல்ல. ஆஹ் சரி சரி, அது சீமா சீமாங்கோலின்னு சொல்லுவாங்க, அதை சுருட்டி தலையில வச்சுக்கணும் அப்படி இல்லையா? அப்படி கட்டணும் இல்ல, இந்த வயக்காட்டுக்கு வேலைக்கு போறப்ப சும்மா தலையில வச்சு கர்ச்சீப் எல்லாம் கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி சும்மா தலையில கட்டிட்டு செய்யுங்க, அவ்வளவுதான். சரி சரி, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது ஐயா, வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சி கண்டினியூவா தற்சோதனைக்கு போயிருச்சு. இப்ப தற்சோதனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணி 9:01 ஆயிடுச்சு. தற்சோதனை விருப்பம் இருக்கிற அன்பர்கள் அப்படியே தொடர்ந்து இருங்க, நிறைவு பண்ணிக்க விரும்புகிற அன்பர்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. தங்க உலக நல வாழ்த்து பாடலியா? தற்சோதனையிலேயே பாடிடலாமா? தற்சோதனையில் எண்டில் வராது. சரி, உலக நல வாழ்த்து பாடிடலாம். பூஜாமா பாடிடலாமா? பாடிட்டு அந்த தியானத்தை ஆரம்பிச்சிடலாம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமலை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாடாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறகட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறகட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. அம்மா, நம்ம இந்த தற்சோதனையை தொடங்கிக்கலாம். வாழ்க வளமுடன். நான் டைரக்டா பேசிக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை. மெதுவாக கண்களை திறந்து மென்மையாக கண்களை மூடி ஆக்கினா சக்கரத்தில் கூர்ந்து கவனிப்போம்.
துரியம் தலை உச்சி. வாழ்க வளமுடன். இந்த அமைதியான மனோநிலையிலே தற்சோதனை துவங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்றைய தெய்வீக சிந்தனையாக நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு பேராசை. இது வந்து நம்ம பலமுறை சிந்தித்திருந்தாலும் குணங்களை சிந்திக்கிறப்ப அது நம்மகிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா அனலைஸ் பண்ணோம். இது நாம பேராசை அப்படின்னா நிறைய பேர் எப்படி நினைக்கிறோம்னா, நிறைய ஆசைப்பட்டாதான் பேராசை, நிறைய சொத்து சேர்க்கறது, நிறைய பொருள் சேர்க்கறது, ஒரு பெரிய பதவிக்கு போறதுக்கு ஆசைப்படுறது, சரிங்களா, இப்படியெல்லாம் இருக்கிறது தான் பேராசை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சரிங்களா. அதெல்லாம் மட்டும் பேராசை அல்ல. மகரிஷி அவங்க சொன்னாங்களான்னு தெரியல, எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னது, மகரிஷி சொன்ன மாதிரி தெரியல. பேராசைக்கும் ஆசைக்கு என்ன வித்தியாசம், நம்ம கற்பக விநாயகமையா சொன்னது. இத ஒரு உதாரணம் எனக்குள்ள அடிக்கடி வந்து போறது உண்டு. ஏன்னா இந்த ஆசைதான் பேராசையாக மாறி அதுவே சினமாக, கடும் பற்றாக, முறையற்ற பாலுணர்வாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மையாக, வஞ்சமாக மாற்றம் பெற்று அதுவே கொலை, கொள்ளை, களவு, கற்பழிவு, சூது என்று சொல்லக்கூடிய பஞ்ச மகா பாதகங்களாகி மனிதனுடைய அத்துணை பாவப்பதிவுகளுக்கும் அடிப்படையா மாறி. அதனாலதான் புத்தர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு வரியில, ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லிட்டு போயிட்டாரு. அவரோட காலத்துல ஆசைக்கும் தேவைக்குமே வித்தியாசம் இருந்திருக்கலாம். தேவை துன்பம் கொடுக்காது, தேவையின்பால் வரக்கூடிய விஷயங்கள் துன்பத்தை கொடுக்காது. இப்ப தேவை இல்லாமல் வர்ற எல்லா ஆசைகளும் துன்பத்தை கொடுக்குங்கிறத வெரி